தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து ரொம்ப நாள் கனவு இந்த கேமரா வாங்கணும், என்னுடைய கனவு. தென் நம்ம வாங்கிட்டோம். அந்த கேமரா பேர் வந்து XJ ஸ்கேம் கேமரா தான் வாங்கியிருக்கோம். இதோடய காஸ்ட்டு வந்து அரௌண்ட் 11,000 கிட்டே வரும். இதில் நாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்காரன் ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி தான் இது பண்ணிட்டான். ஏன்னா நம்ம ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்து செக் பண்ணோம், ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 30 மீட்டர் கேஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் தண்ணி கீழே. அப்புறம் டபுள் ஸ்க்ரீன் இருக்கும். தென் கிரிப்போ ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும். 4K வீடியோ எடுக்கலான்னு இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. செகண்ட் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த கேஸு அப்புறம் மவுண்ட்ஸ் சில இதெல்லாம் இருக்கும். சைடில் பார்த்தா அது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு. தென் கேமரா உள்ளே இருக்குது. சரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேமரா இருக்கு. சரி இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து அழகான குட்டியோண்டு ஒரு கேமரா இருக்கு. சைடில் வச்சுக்கலாம். உள்ளே வேற என்னென்ன ஆக்சரீஸ்லாம் இருக்குன்னா, ஹெல்மெட் மவுண்ட்டு, அப்புறம் இது வந்து கேஸ் போடாமல் இருக்கிறப்போ வாட்டர் கேஸ் போடாமல் இருக்கிறதுக்காக இந்த மவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டுக்கு உள்ளது அதான் இந்த ஃபிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சார்ஜர் இருக்குது USB 2, அந்த கேமரா சார்ஜர். இது மவுண்ட்டு, ரெண்டு மவுண்ட் இருக்குது. எல்லா செட்லேயும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான், சைக்கிள் மவுண்ட்டு. எல்லாம் டபுள் டபுளாக கொடுத்துருக்காங்க. சைக்கிளுக்கும் இருக்குது, பைக்குக்கும் இருக்குது, காருக்கும் இருக்குது. அப்புறம் லென்ஸ் மூடுறதுக்கான ஒரு இது, அப்புறம் இன்னொரு ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் அதோட புக்லெட், தென் ஸ்டிக்கர், அண்ட் துடைக்கிறதுக்கு ஒரு துணி. இதுதான். இப்போ நம்ம கேமராவுக்கு வந்துடலாம். இது இவ்வளோ தான் மெட்டீரியல் இருக்குது. சரி இப்போ கொஞ்சம் வாரம் எடுத்து இப்போது நம்ம இப்போ கேமரா போடலாம். கேமராவில் வந்து கேஸ் வந்து போட்டு தான் இருக்குது. இப்போ ஓப்பனில் எப்போ போட்டு தான் இருக்கும். அப்புறம் கேமரா எப்படி ஓப்பன் பண்ணோன்னா, இந்த இருக்குல்ல இந்த சிம்பிள் ஒன்று இருக்கும், இதை இழுத்து, இது இழுத்து டைட்டாக இருக்கும், பயமாக இருக்கு வேறு. இழுத்து இப்படி ஓப்பன் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகிடும். நான் பேசுறது சவுண்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் அழகாக கூட்டி வந்து கேமரா இருக்கும். ஓகேவா? இது பவர் பட்டன், இது செட்டிங், இது கேப்சர் பண்ணுற பட்டனா, இதுதான் டபுள் ஸ்க்ரீன். இங்கே எஸ்டி கார்டு போட்டு தான் வச்சுருக்கேன். இங்கே யூஎஸ்பி சார்ஜ் வைக்கணும். ஓப்பன் பண்ணுறது போய் இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இதில் என்னென்ன செட்டிங் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது தெரியுதுங்களா, இது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும், சாரி வீடியோ இருக்கும். இப்போ வீடியோவில் தான் இருக்குது. இது டச் ஸ்க்ரீன் மாற்றணும்னா, டச் ஸ்க்ரீன்னா ஸ்டில் இருக்கா, ஸ்டில் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செட்டிங்கில் வந்து மிடில் இருக்கட்டும். இப்போ நம்மள ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. இது செக் பண்ணுன்னா இந்த கீழே இருக்குல்ல இந்த பட்டன், அதை கொடுத்தனா ஃபோட்டோ எடுத்ததுலாம் வரும். ஃபோட்டோ எடுத்தது. தென் கிளியராக தான் இருக்குது. மைக்கு இருக்குது, அப்புறம் ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன இங்கே என்னென்ன இதோ அதை இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். உங்களோட ஆதரவுனால தான் இந்த கேமரா நான் வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு, கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட இதை நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அரௌண்ட் 10,000 to 11,000 இருக்கும். இதுக்கு மெமரி கார்டு வந்து என் மொபைலில் இருந்தது, அதில் எடுத்துட்டேன். இது அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஆக்ஷன் கேமரா இப்படி தான் இருக்கும்.
இதில் ட்ரைபேடு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் நான். மொபைலுக்கு வாங்குறது, சரி மொபைலுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம், வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கணும் நான் இதில் காமிக்கிறேன். தென் இதுலேயுமே நான் கேஸு போட்டு எப்படி ஆடியோ வீடியோலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேவா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கேமராவில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் பேசுகிறது கரெக்டாக கேட்குதா இல்லை கிளியராக இருக்கா அப்படிலாம் சொல்லுங்கள். ஓகேவா, அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமரா பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன், என்னென்ன இருக்குது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு. ஓகே, தேங்க்யூ.